ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலம இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கார்த்திக் அண்ட் ஷபானா இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டது இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பக்கத்துல பெல்லைக்கானோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திக்ராஜ் வந்து செம்பர்த்திலிருந்து வெளியில் போனதுமே அவர் வந்து நிறைய பேரால் வந்து திரும்பவும் இந்த நாடகத்துக்கே வந்துருங்க அப்படின்லாம் வந்து கூப்பிடப்பட்டு ரொம்பவும் வந்துட்டு அவர் மைண்ட் அளவில் மென்டலியாக ரொம்ப டிப்ரெஸ் ஆனாது அந்த நாடகத்தில் ஒரு வருஷமா அவருக்குரிய கதாபாத்திரத்தை ஒழுங்காக அவரை நடிக்க விடாம நிறைய டிஸ்டர்பன்ஸ் எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாடகத்தை விட்டு வெளியில் வந்து யாராவது இன்டர்வியூன்னு கொடுக்கும்போது யாரை வந்து மாத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டாலே கார்த்திக்ராஜ் அந்த நாடகத்தை விட்டு தூக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் கார்த்திக்ராஜ் இல்லைன்னா அந்த நாடகம் நல்லாயிருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்துட்டு ஒரு டென்ஷன் கொடுத்துட்டாங்க அதனாலே கார்த்திக்ராஜ் பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்தை விட்டு போனால் போதும் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை நாடக குழுவினர் எல்லாருமா சேர்ந்து கொடுத்துட்டாங்க அந்த கார்த்திக்ராஜ் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேரு கிட்ட அந்த விஷயங்கள் போக ஆரம்பிச்சிச்சு ரசிகர்களே வந்து எப்படி ஒரு நாடகத்தை வந்து இடையில விட்டுட்டு போனார் கார்த்திக் அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டாலுமே அவர் போனதுக்கான ரீசன் கேட்டதுக்கப்புறம் கரெக்டாக பண்ணியிருக்காரு இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு பேச வச்சுட்டாரு கார்த்திகராஜ் ராஜ் அவர் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா ரொம்பவும் யோசனைக்கு அப்புறம் அந்த விஷயத்தை வந்து வெளியில் கொண்டே வருவார் ஸோ அந்த வகையில் அவர் போடுற போஸ்ட் ஒன்று ஒன்று யூனிக்காக இருக்கும் அந்த போஸ்ட்டுக்குரிய அவர் கொடுக்குற கேப்ஷனுக்குரிய அர்த்தங்கள் நம்ம புரிஞ்சுக்கும் ஓ இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரொம்பவும் யோசிச்சு தான் கேப்ஷனே கொடுப்பாரு அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட கார்த்திகை ராஜோட பிறந்த நாள் போச்சு பிறந்த நாள் அப்படின்னு வந்தாலே ஒரு யாருனாலுமே கொஞ்சம் தெரிஞ்சவங்கனாலும் இல்ல ரொம்ப தெரிஞ்சவங்கனாலும் அவங்களுடைய வாழ்த்துக்களை அந்த அளவுக்கு எப்படி எல்லாம் வெளிப்படுத்தணுமோ அப்படி வெளிப்படுத்துவாங்க கார்த்திகை ராஜ் செம்பருத்தி சீரியல நடிச்சுட்டு இருந்தப்ப ஆதி பார்வதி இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ளான கெமிஸ்ட்ரி அந்த ஒரு லவ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்க்கும் இருக்கும் ஸோ எல்லாராலேயும் வந்து பார்க்கப்பட்டு ஒரு இம்ப்ரெஸான ஒரு கேரக்டர்ஸ் ரெண்டு பேருமே இல்லையா சோ அந்த மாதிரி தான் வந்து பெஸ்ட் பேர் அவார்ட் வந்துட்டு இவங்க மூணு வருஷமா அவார்ட் ஷோ ஜி தமிழ்ல வாங்கினாங்க ஸோ அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா ஷபானா என்ன சொன்னாங்கன்னா எனக்கு இந்த அவார்ட் கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் கார்த்திக் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜ் வெளியில் போவார்ன்ற விஷயம்லாம் யாருக்குமே தெரியாது ஸோ உள்ள இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம வந்து ஒருத்தவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது நல்ல விஷயம் தான் ஸோ அந்த வகையில் தான் பார்வதி பண்ணாங்க ஸோ அப்படி பண்ணும்போது எல்லாருக்குமே ஷபானா மேலே ஒரு பயங்கரமான ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆச்சு ஸோ அந்த லெவலில் வந்து ஷபானா வச்சு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஏன் இப்போ கார்த்திக் ராஜோட பிறந்த நாளைக்கு ஜஸ்ட் ஒரு போஸ்ட் கூட போடலை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அக்னி ஒரு போஸ்ட் போட்டால் ஒரு போஸ்ட் சபானா ஒரு போஸ்ட் போட்டா அக்னி ஒரு போஸ்ட் இப்படி மாறி மாறி போடுறாங்க இதுக்கு வந்து சபானாவோட சப்போர்ட்டர் வந்து சபானா சப்போர்ட் பண்ணாலும் ஏன் வந்து கார்த்திக் ஒரே ஒரு போஸ்ட் கூட ஒரு ஹாப்பி பர்த்டே போடல இத்தனைக்கும் இருந்து கார்த்திக் ராஜுக்கு பர்த்டே விஷஸ் போட்டாங்க அதே மாதிரி பிரியா ராமன் போட்டாங்க அப்பா கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருந்தவர் போட்டாரு எல்லாம் போடும்போது ரொம்பவும் நெருக்கமா நடிச்சுட்டு இருந்தா பார்வதி கேரக்டர் ஏன் ஒரு போஸ்ட் கூட போடல அப்படின்றது ஒரு கொஸ்டின் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடத்த விட்டு வெளியில போயிடுறோம் அப்படி இருந்தாலும் அவங்க ஞாபகம் வச்சு அவங்களோட பர்த்டே அப்படின்னு தெரியும் போது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவோம் அதுதான் வந்து ஒரு கர்டசியா பண்ற எல்லாரும் பண்ற ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது ஷபானா இந்த ஒரு கூட பண்ணாம இருக்கிறது பாக்குற நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் வித்தியாசமா தான் தெரியுது ஏன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன பிரச்சனை அப்படின்றது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன பிரச்சனை அப்படின்றத நான் அடுத்த வீடியோல போடுறேன் அந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜீன்ஸ் ப்ரோக்ராம்ல வரும்போது கூட பார்வதிய அக்னி தூக்கிட்டு வந்தாரு சோ அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றத அவர் தூக்கிட்டு வரும்போதே தெரிஞ்சுச்சு அந்த ப்ரோக்ராமும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு போவே இல்லை ஏன்னா அந்த ப்ரோக்ராமுக்கு நிறைய ஹேட்டர்ஸ் தான் இருந்தாங்க யாருமே வந்து விரும்பி அந்த ஷோவை பாக்கணும்னு நினச்சி பார்த்திருக்க மாட்டாங்க சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா கார்த்திக் ராஜ இடத்த வந்து அக்னியால நிரப்பவே முடியாது இனிவர காலத்துல கூட அவர்